வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் ஜெர்சி ஃபேப்ரிக் இதனுடைய விட்டு என்ன வரும், என்ன டயாவில் ஓட்டினா என்ன விட்டு வரும், என்ன கேஜில் ஓட்டலாம். தோ ஐ ஹவ் கிவன் பிளண்டி ஆஃப் கால்குலேஷன்ஸ், நிறைய மெத்தட்ஸ் சொல்லியிருக்கேன். 20 கேஜஸ் சூஸ் பண்ணிக்க, 20 கவுண்ட்டுக்கு விட்டாதி ஃபேப்ரிக் வந்து என்ன மிஷினில் ஓட்டுறீங்களோ அந்த விட்டு ஃபினிஷில் வரும்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஓல்டர் லேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் விஷயங்களை ரெஃபரன்ஸாக எடுத்தால் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணியிருக்கோம். அதே மெத்தடில் ப்ராக்டிக்கலாக என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன். எதுக்கு? ஜிஎஸ்எம் அண்ட் லூப் லென்த்துக்கு. இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிங்கிள் ஜெர்சி ஃபேப்ரிக்கில் வந்து என்ன கேஜுக்கு என்ன டயாவில் என்ன விட்டு வரும், அது என்ன கிரேஜியேஷன் வைக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இட் ஹாஸ் டு பி யூட்டிலைஸ் இன் அ ரைட் மேனர். திரும்ப திரும்ப நான் இம்ப்ரெஸ் பண்ணுறது தான், கவுண்ட்டு கரெக்டாக இருக்கணும், கவுண்ட்டு கரெக்டாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து அஷ்யூர் பண்ணிக்கணும். அதர்வைஸ் தி கவுண்ட் வேரியேஷன் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஜிஎஸ்எம் மாறுபடும், வித்தாதி ஃபேமிலிக்கும் மாறுபடும். ஓகேயா? சரி, இன்றைக்கி நான் கொடுத்துருக்க சிங்கிள் ஜெர்சிக்கு இதே மாதிரி ஒரு ரிப்புக்கு, இன்டர்லாக்கு, ஒரு லைக்ராவுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐ எம் கிவிங் டுடே தி சிங்கிள் ஜெர்சியினுடைய இன்ஃபர்மேஷனை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலில் மெம்பர் ஆக நினைக்கிறவங்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர் ஆகிக்கணும். போகலாமா வீடியோக்குள்ளே? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா, சிங்கிள் ஜெர்சி ஃபேப்ரிக்கு கவுண்ட் வந்து 20 எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் 24 கேஜுக்கு போனீங்க அப்படின்னா, தி கிரேஜியேஷன் 180லேருந்து 190 இருந்ததுன்னா, யூ வில் கெட் 220 to 240. டயா ஆஃப் தி மிஷின் 30 ஆயிருந்தா, ஃபினிஷ்டு வந்து யூ வில் கெட் 33 இன்ச்சஸ். ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்து எவ்வளோ கிடைக்கும்? 33 இன்ச்சஸ் இன் டியூப்லர் ஃபார்ம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே உதாரணத்துக்கு 180 to 190, 220 to 240 அப்படிங்கிறது என்னது? கிரேல உங்களுக்கு 180 இருந்தால், யூ கேன் எக்ஸ்பெக்ட் 220 grams ஆஃப் ஃபினிஷிங் ஜிஎஸ்எம். கிரேல 190 இருந்தால், யூ கேன் எக்ஸ்பெக்ட் தி 240 GSM இன் ஃபினிஷ்ட். சரி, சப்போஸ் நீங்கள் 185 இருந்ததுன்னா, கிரே வந்து 185 இருக்குதுன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? இங்கே 10 கிராமுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 20 கிராம் வருது. அப்போ 5 கிராம் டிஃப்ரென்ஸ், இங்கே 10 கிராம் டிஃப்ரென்ஸ் வரும். 185 கிரே இருந்ததுன்னா யூ வில் கெட் 230 கிராம்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமே ஒழிய, இங்கே 180 to 220, 185 என்ன வரும் தெரியாது அப்படின்னா, இதை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கணும்? இங்கே 10 கிராம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 180, இங்கே வந்து 20 கிராம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ என்ன புரியுதுன்னா, 1 கிராம் இங்கே ஏறிச்சுன்னா இங்கே 2 கிராம் ஏறும். ஞாபகம் வச்சுங்க. இந்த 30 டயாவில் ஓட்டினீங்கன்னா 33 இன்ச்சஸ் வருது. ஓகேயா? அடுத்த கேள்வி உங்கள் மனசில் என்ன வரும்? சார், நான் 20 டயாவில் ஓட்டுறேன் அப்படின்னா, ப்ரொபோஷனட்டை டிரைவ் பண்ணிக்கோங்க. 30க்கு 33, அப்போ 20க்கு எவ்வளோ வரும்? அதுக்கு தகுந்தவாறு 22 வரும், இல்லை 21.5 வரும். ஓகேயா? அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ். அதாவது திஸ் இஸ் தி அவைலபிள் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ். எல்லாத்துக்குமே 30 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். இட் கேன் பி டேக்கன் அஸ் எ ரெஃபரன்ஸ். இட் கேன் பி டேக்கன் எஸ் எ ரெஃபரன்ஸ். ஸோ 30 இன்ச்சுக்கு 33 இன்ச்சு ஃபேப்ரிக் வருது. தட் மீன்ஸ் 3 இன்ச்சு ஃபேப்ரிக் அதிகமாக கிடைக்குது. இன்கேஸ் இஃப் யூஆர் கோயிங் ஃபார் தி 40 இன்ச்சஸ் டயா, ஃபேப்ரிக் ஃபினிஷ் எவ்வளோ வரும்? 30 டயாவுக்கு 33 இன்ச்சஸ் வித்தாதி ஃபேப்ரிக் கிடைக்குதுன்னா, 40 இன்ச்சஸ் டயாவுக்கு 44 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் கிடைக்கும். 44 இன்ச்சஸ் கிடைக்கும். ஓகே, அந்த 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரி, அதே மாதிரி 20 கவுண்ட்டுக்கு இங்கே வந்து 24 கேஜ் இங்கே போட்டிருக்கேன். ரெண்டாவது எக்ஸாம்பிள், 20 கேஜ் ஓட்டினீங்கன்னா, 175 GSM to 185 கிரே இருந்ததுன்னா, யூ வில் கெட் 200 to 220. மெஷின் டே வந்து 30 இருந்தால், ஃபினிஷ் வந்து 31 கிடைக்கும். 30 to 31 கிடைக்கும், மேபி 30.5 கூட கிடைக்கலாம். அங்கே ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்ஸை பார்த்துங்க. 31 ஐ எம் சேப்பர் சைட் ஐம் கிவிங்,
மேபி 30.5 கூட கிடைக்கலாம் சில இடங்களில். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு கவுண்ட் யூனிஃபார்மிட்டி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. 3% அதிகமாகலாம் கம்மியாகலங்கிறதுனால நம்ம கவுண்ட் வந்து யூனிஃபார்மிட்டியில் 3% எச்ஆர் நம்ம இருந்தாலும் பரவாயில்லைனோம்னா இங்கே அதுக்கு தகுந்த என்ன ஆகும் உங்களுக்கு இது மாறுபடும். சரி, 30s கவுண்டாக இருந்தால் 24 கேஜில் ஓட்டினீங்கன்னா 125 to 130 ஜிஎஸ்எம் இருந்தால் 150 to 160 ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். டயாவதி மிஷின் 30ல் ஓட்டினீங்கன்னா 30 inches கிடைக்கும். 34s கவுண்டாக இருந்து 24 கேஜில் ஓட்டினீங்கன்னா 110 to 120 கிரே இருந்ததுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 120 to 140 ஜிஎஸ்எம் உங்களுக்கு ஃபினிஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30 டயாவில் ஓட்டினீங்கன்னா 29 inches ஃபேப்ரிக் தான் கிடைக்கும். 34s கவுண்ட், 24 கேஜ், 29 inches ஃபேப்ரிக் தான் கிடைக்கும். 40s கவுண்டில் 24 கேஜில் ஓட்டினீங்கன்னா 80 to 95 ஜிஎஸ்எம் கிரே ஜிஎஸ்எம் இருந்ததுனால் யூ கேன் ஆன்டிசிபேட் 100 to 120 கிராம் ஜிஎஸ்எம் ஃபினிஷ் ஜிஎஸ்எம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டயா 30 ஆக இருந்தால் 27 inches தான் கிடைக்கும். இங்கே புரிஞ்சுக்கங்க, 40s கவுண்ட்டு இதுக்கு சரியான கேஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 28. ஆனால் இங்கே 24ல் ஓட்டுறதுனால இங்கே என்ன ஆகிப்போச்சு, விட்டாதி ஃபேப்ரிக் கம்மியாகி போச்சு. ஓகே, ஸோ 30 டயாவில் ஓட்டிங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 27 inches நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது விட்டாதி ஃபேப்ரிக். ஓகே, சரி. டபுள் ஜெர்சி, டபுள் ஜெர்சிங்கிறது இதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்குது. சில பேர் வந்து டபுள் ஜெர்சி இன்டர்லாக் ஃபேப்ரிக் டபுள் ஜெர்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் டபுள் ஜெர்சியை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் யான் வச்சு ஓட்டுறது டபுள் ஜெர்சின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இதில் வந்து ஹெவி ஜிஎஸ்எம், ஹெவி ஜெர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டபுள் ஜெர்சி அப்படிங்கிறதுனா 2x30s 20 கேஜில் ஓட்டுறீங்க. கிரே ஜிஎஸ்எம் 240 to 290 இருந்ததுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 300 to 350 ஜிஎஸ்எம். மிஷின் டயா 30 இருந்தால் ஃபினிஷ்டு ஃபேப்ரிக் வித் வந்து 32 inches நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி 2x40s ஆக இருந்தால், 2x40s ஆக இருந்தால் இங்கே ரிசல்டன் கவுண்ட் என்ன வரும், 20s. 2x40s ரிசல்ட் கவுண்ட் 20s, கேஜ் 20, 165 to 175 ஜிஎஸ்எம், 220 to 240 ஜிஎஸ்எம் ஃபினிஷ்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கிரேயாக இருந்தால் ஃபினிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 30s டயாவில் 30 inches ஃபேப்ரிக் வித் கிடைக்கும். என்ன காரணம் பார்த்தீங்க, எது ஈக்குவலாக இருக்குது, என்ன காரணம்னா 20 கவுண்ட்டுக்கு 20 கேஜிஸ் கரெக்டாக இருந்ததுன்னா என்ன விட்டு சொல்லியிருக்கேன், டயா என்ன இருக்கோ மிஷின் டயா அதே ஃபேப்ரிக் விட்டு கிடைக்கும்னு ஏற்கனவே தியரி சொல்லியிருக்கேன். இப்போ இது இங்கே தெளியாகுதா? திஸ் இஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன் விச் ஐ ஹாவ் இன் மை பர்சனல் ரெஃபரன்ஸ். அந்த ப்ராக்டிக்கல் இன்ஃபரன்ஸோடு ஒத்து போகும், நான் சொன்ன தியரியும் ஒத்து போகும். எங்கேயாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக 1 inch 6 inches வித்தியாசப்படலாம். அது கூட நீங்கள் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு யூ கேன் மேக் தி கரெக்ஷன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நான் 30s 2x30s எந்த ஒரு ஜிஎஸ்எம் ஓட்ட முடியும். என்ன காரணம்னா, இப்போ 240லேருந்து 290க்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா 250 260 270 எல்லாத்துக்குமே 300 350 எல்லாத்துக்குமே நீங்கள் கிரே ஜிஎஸ்எம் பார்த்துக்க முடியும். ப்ரொபோஷனட்டாக பார்த்துங்க, இங்கே 50 கிராம் டிஃப்ரென்ஸ் வருது. 240 290 ± 240 50 கிராம்ஸ். இங்கே எவ்வளோ வருது, 350 - 300 50 கிராம்ஸ் தான் வருது. அப்போ என்ன புரியணும், இங்கே 10 கிராம் கிரே ஏறுச்சுன்னா இங்கே 10 கிராம் கிரே ஏறும். இங்கே 250 உங்களுக்கு ஃபினிஷ் கிரே வந்துருச்சுன்னா ஃபினிஷ் என்ன வரும், 310 கிராம்ஸ் வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை எக்ஸாக்டாக என்ன கொடுத்துருக்கோ இதை மட்டும்தான் நான் ஓட்டுவேன்னு சொல்ல முடியாது. இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கவுண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கவுண்ட்டுக்கு என்ன கிரே வச்சா என்ன ஃபினிஷ் வரும். விட்டாதி ஃபேப்ரிக் 30 டயாவுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் 20 டயா ஓட்டினாலும் சரி, 36 டயா ஓட்டினாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கலி ப்ரொபோஷனட்டாக என்ன விட்டாதி ஃபேப்ரிக் வரும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தான் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும். திரும்ப திரும்ப இம்ப்ரெஸ் பண்ணி நான் சொல்கிறேன், கவுண்ட் ஷுட் பி செக் பிஃபோர் கோயிங் ஃபார் எனி ட்ரையல் ரன். இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாலும் ப்ரிகாஷனாக சொல்கிறேன், ட்ரையல் ரன் ஓட்டி பார்த்துக்குங்க. அதில் ஜிஎஸ்எம் வருதா ஃபினிஷ் ஜிஎஸ்எம் வருதான்னு பார்த்துக்குங்க. அதர்வைஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தெர் ஆர் சோ மெனி சிம்பிள் மெத்தட்ஸ். ஒரு கிரே ஜிஎஸ்எம் வருதுன்னா அதை டெஸ்ட் பண்ண லாட்டு ஃபுல்லாக ஓட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அந்த கிரேயை கொண்டு போய் லேபில் போய்
ஒன் ஆர் டூ வாசஸ் போட்டு அதை அயன் பண்ணி என்ன ஃபினிஷிங் ஜேசம் வந்து கிரேலேயே நம்ம ஒரு தோராயமாக ஒரு 5 to 10 grams வித்தியாசத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு செய்யுங்க. எந்த ப்ராக்டிக்கல் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்தா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.